Praise the Lord. Hallelujah. ஒரு பாடல் பாடுவோம். தெரிந்த ஒரு பாடல், தேவ பிரசன்னமே இறங்கியே வந்துடுது. தேவ பிரசன்னம் நம்மத்தில் இறங்கி வருகிறது. அவரை துதிக்கிற இடத்துல ஆண்டவர் இறங்கி வருகிறார். ஆமென். ஸோ தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவதற்கு முன்பாக நம்ம ஒரு சின்ன ஆராதனை பண்ணி அப்படியே காணிக்கையும் எடுத்து நம் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். தேர்ந்த பாடல் எல்லாரும் கண்களும் மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் பாடலாமா? தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவனின் நல்ல தூதர்கள் இங்கு நம்மை சுற்றிலும் நிற்கிறார், தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார், தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. சேர்ந்து பாடுவோமா? தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவனேன் தூயாக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே, தேவனின் தூய ஆக்கினி இங்கு நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே, தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, 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 தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. சொல்லமா, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. அப்பா, உடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. இதோ உடைய பிரசன்னத்துக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னங்களை காப்பதற்காக நன்றி. பரலோக அக்னி எங்கள் மத்தியில் இறங்கி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தெய்வ தூதருடைய பாதுகாப்பு எங்கள் மேல் நீர் பொழிந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய பிரசனம் எங்களுக்கு பெரிய ஆனந்தம் ராஜா. உண்மை உம்முடைய பிரசனத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் இருப்பது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி.
ஆண்டவரே, வேறு எந்த இடத்துல எங்களுக்கு சந்தோஷம் இல்லைப்பா. வேறு யார் பார்த்தாலும் யார்கிட்ட போனாலும் உலகத்தில் நாங்கள் எந்த இடத்துல போவதற்கு விட ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களுக்கு சந்தோஷம், உம்முடைய சமூகம் எங்கள் ஆனந்தம், எங்களுடைய சமூகத்தில் எங்களுக்கு விடுதலை, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த அருமையான இந்த காலை வேளையிலே உடைய வார்த்தைகள் நாங்கள் தியானிக்கும்படி உடைய பாதப்பட்டு நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை ஆசீர்வதித்தீர். ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் தியானித்து இந்த திருவிருந்தின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, அமேன். உட்காருவோம். ப்ரைஸ் தி லார்ட். மீண்டும் நம்முடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் நடக்கிற பைபிள் ஸ்டடிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பைபிள் ஸ்டடியில் பங்கெடுங்க. தயவுசெய்து யார் யார்கிட்டலாம் ஃபோன் இருக்கோ, ஸ்மார்ட் ஃபோன் இருக்கோ, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு புதன்கிழமையும் நடக்கிற ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 7 மணிக்கு நடக்கிற அந்த வேத பாட ஆராய்ச்சி பைபிள் ஸ்டடியில் பங்கெடுங்க. அது யூடியூப்பில் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு வேளை அந்த நேரத்தில் 7 மணிக்கு பிஸியாக இருந்தீங்கன்னா அப்புறம் கூட பார்த்துக்கலாம், சரிங்களா? தயவுசெய்து அதை பாருங்கள். வசனத்தில் வளருவோம். வசனம் தான் நம்மளுக்கு சாப்பாடு. ஒருத்தனை வீட்டில் வர வச்சு ஒரு மாதம் சாப்பாடு தண்ணி கொடுக்காம இருந்தால் எப்படி இருக்கும், சரிங்களா? சாப்பாடு தண்ணி இல்லாமல் வாழ முடியாது. அதே போல் தான் ஆவிக்குரிய உள்ளான மனிதன் அவன் உயிரோடு இருப்பதற்கு, ஜீவனுள்ளவனாக இருப்பதற்கு என்ன தேவை? தேவனுடைய வார்த்தைகள் தேவை. நான் சொல்கிறேன் இல்லையா, மனிதன் 34 மாத்திரமல்ல ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போது நமக்கு தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு ஆகாரம். அல்லேலூயா. எனவே தயவுசெய்து வசனத்தில் வளர்வோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் 4 மணிக்கு நம்மளுக்கு மாலை 4 மணிக்கு யூத் மீட்டிங் இருக்குது. நேற்று தினத்தில் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஆரம்ப நாட்களில் நான் ஊழியத்தை கற்றுக்கொள்ளும் போது ஒரு ஊழியக்காரர் குடும்பத்தோடு நான் அவர்களோடு சேர்ந்து அவரோட சபையில் ஒரு 10 வாலிபர்களோடு சேர்ந்து நாங்கள் ஊழியத்தை கற்றுக்கிட்டோம். அவங்களோட ஊழியம் செய்வோம். எப்போ பார்த்தாலும் அங்கே தான் இருப்போம். பாஸ்டர் லாவி இன்றைக்கும் நமக்கு ஒரு மூத்த தகப்பனை போல் நம்மோடு இருக்கிறார். அவங்களுடைய துணைவியார் லதா அக்கா எனக்கு ரொம்ப க்ளோஸ் அந்த அக்கா. என்னுடைய ஆஃபீஸுக்கும் அவங்க பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் ஆஃபீஸ்லேருந்து ரெண்டு ஷாப் தள்ளி தான். ஸோ எப்போல்லாம் பிரேக் கிடைக்குமோ போய் அக்கா போய் பார்த்து பேசிட்டு வருவேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஐக்கியம். அந்த அக்கா நேற்று தினத்தில் வாலி பிள்ளைகளோடு சேர்ந்து அவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்துச்சு. எனவே தயவுசெய்து இந்த யூத் மீட்டிங் ரொம்ப நல்லா நடந்துகிட்ருக்கு. இந்த லாக்டவுன் சமயத்தில் ஆரம்பித்தோம், இன்றைக்கி வரைக்கும் சூப்பராக போயிட்டுருக்கு. தயவுசெய்து வாலிபர்கள் யூத் மீட்டிங்கை மிஸ் பண்ணிடாதீங்க. பைபிள் ஸ்டடி அந்த டைம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட என்ன பண்ணலாம், அப்புறம் பார்க்கலாம். ஆனால் யூத் மீட்டிங் அப்புறம் பார்க்க முடியாது. அது யூடியூப்பில் சாரி ஜூமில் லைவாக நடக்குது. நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மிஸ் பண்ணது தான், சரிங்களா? ரெக்கார்ட் பண்ணி போடுறீங்க? இல்லை, சரிங்களா? ஸோ எனவே வாலிபர் கூடிய தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ஒவ்வொரு நாளும் காலையில் 6-7 நம்மளுக்கு கான்கால் ப்ரேயர் இருக்குது. நிறைய பேர் இணைஞ்சிட்ருக்கீங்க. ஒருவேளை வேறு யாராவது இணைய விரும்புனீங்கன்னா வெறும் ஃபோன் நம்பர் எழுதிட்டு மேலே அதை என்ன கான்கால் ப்ரேயர்னு போட்டு காணிக்கையில் போட்டுருங்க, நாங்கள் சேர்த்துருவோம், சரிங்களா? கருத்து நல்லவர். ஹல்லேலூயா. ஒருவேளை யாராவது வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லாமல் இருந்தீங்கன்னா அதே மாதிரி பேர் எழுதி போட்டுருங்க, நாங்கள் இணைச்சிருவோம், சரிங்களா? கருத்து நல்லவர். ஸோ தேவனுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக ஒரு திருமண அறிக்கை. நம்முடைய சபையில் நம்முடைய செல்லப்பிள்ளை சாமுடைய திருமணம். திருமண அறிக்கை நம்ம வாசிக்க போகிறோம். துறப்பாடி வெள்ளூர் பகுதியை சார்ந்த நம்முடைய சபையை சார்ந்த திரு டிவி ரஞ்சன் தாஸ், திருமதி ஷீலா ரஞ்சன் அவளுடைய மகன் குமாரன் விக்கி சாம்வேல் சாமுக்கும், பெங்களூர் பகுதி வெங்கடேசபுரத்து பகுதியை சார்ந்த கே சரவணன், திருமதி உஷா சரவணன் அவர்களுடைய குமாரதி எஸ் ஷாலினிக்கும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ளது. வருகிற 11ஆம் தேதி நவம்பர் மாதம் 11ஆம் தேதி அவர்களுக்கு திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்த திருமணத்தில் சபையாருக்கு ஏதாகிலும் தடைகள் இருந்தால் அதை சபைக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது இவர்களுக்காக வாசிக்கப்படுகிற 2வது ஓலை. காட் பிளஸ் யூ. நம்ம ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, மீண்டும் நம்முடைய பாதப்பிள்ளை அருமையான மகனை தாழ்த்துக்கிறோம். ராஜா, திருமண தேதி குறிச்சாச்சு, தேதி பக்கத்தில் வந்துருச்சு. ஆண்டவரே, இன்னும் ஒரு 10 நாட்கள் கூட இல்லை. எஸ்பி அதிகமாய் மகன் தன்னை ஜெபத்தில் காத்துக்கொள்ள கிருபை தாங்க. ஜபம் இல்லாமலே அப்பா அம்மாவோட ஜபத்தை வச்சுக்கிட்டே திருமணம் என்னும் ஆசீர்வாதத்துக்குள்ளே நுழைய முடியாது என்பதை மகன் அறிந்து புரிந்து எஸ்பி இந்த நேரத்தில் தன்னுடைய முழங்காலை மடக்க கிருபை தாங்க. ஆண்டவரே, நீர் கொடுக்க போகிற ஆசீர்வாதம் இது. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க என் தேவன் மகனுக்கு கிருபை தாரும். முழங்காலை மடக்கி ஜெபித்து மகனும் சேரி
மகனோட சேர்ந்து திருமணத்தில் இணைய போகிற அருமையான மகள் ஷாலினி, இருவரும் அதிகமாய் முழங்கால மடக்கி ஜபத்தில் அதிகமான நேரங்கள் செலவிட ஆண்டவர் கிருபை தாங்க. ஆண்டவர் இயேசுவை தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவை இந்த ரெண்டு குடும்பத்தோட பாதப்படல் தாழ்த்துகிறேன். திருமண நாளுக்கு தேவையான எல்லா ஆயத்தங்களும் கரெக்டாக செய்ய கிருபை தாங்க. அவர்களுக்கு தேவையான பண உதவியை கொடுங்க, பொருள் உதவியை கொடுங்க, மனுஷர் தயவு கொடுங்க. அது திருமண நாளுக்கு நாங்கள் ஜபிக்கிறோம். ஊழியக்காரர்கள் முன்னிலையில் ராஜா, உங்களுடைய சமூகத்தில் மிக அழகான ஒரு திருமணத்தை இந்த நடத்துகிற வேணுமா ஜபிக்கிறோம். இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம ஆண்டு வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்வோம். பைபிள் எடுத்து பார்க்கலாம், உற்சாகமாக சொல்லுவோம். இது பரிசுத்த வேதம், இந்த வேதம் என்னை யார் என்று சொல்கிறதோ அந்தால் தான் நான். இந்த வேதம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்கிறதோ அதுபோலம் எனக்குண்டு. இந்த வேதம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்கிறதோ அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நான் செய்வேன். இன்றைக்கு இந்த வேதாசிரியத்தின் மூலம் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 6 அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 6 அதிகாரம். ஸோ இந்த வசனத்தை நான் படிப்பதற்கு முன்பாக இந்த வசனத்துடைய பின்னணியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேல் மக்கள், கவனிங்கம்மா, இஸ்ரவேல் மக்கள் அப்பப்பொழுது அவர்கள் பாவம் செய்யும்போது ஆண்டவர் அவர்களை பக்கத்து நாட்டு ராஜா கையில் ஒப்பு கொடுத்துருவார். இது ஒரு வழக்கமாகவே இருந்துச்சு. எப்போல்லாம் இவங்க ஆண்டவரை மறந்து அந்நிய தெய்வத்தை வணங்க ஆரம்பித்தாங்களோ, எப்போல்லாம் விக்கிர ஆராதனைக்குள்ளே போவாங்களோ, ஆண்டவர் பண்ண தெரியுமா, அந்த விக்கிரத்து கையிலே ஒப்பு கொடுத்துருவார். எந்த ஆண்டவர் வேணான்னு சொல்லிட்டு எந்த விக்கிரத்து பின்னாடி போனியோ போகணும்னு சொல்லி அந்த விக்கிரத்து கையில் என்ன பண்ணிடுவார், ஒப்பு கொடுத்துருவார். அந்த விக்கிரத்தை வணங்குறவன் கையில் ஒப்பு கொடுத்துருவார். எப்போல்லாம் தேவ பிள்ளைகள் பாவம் செய்கிறார்களோ அப்போது ஆண்டவர் அறியாத ஒருத்தவன், பிசாசை வணங்குற ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான், சட்டையை பிடிச்சி கையில் கெட்டு போவான். அப்படி என்ன நடத்தணும், ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, விக்கிர ஆராதனைக்காரன் கையில் ஒப்பு கொடுத்துருக்காரு. ஏன், நம்முடைய பாவங்கள். ஹல்லேலூயா. அப்படியாக இஸ்ரவேல் மக்கள் பொழுதுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் சுற்றி இருந்த தேசத்துக்கும் போராட்டமாக இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோடு இருந்ததுனால எல்லா விஷயத்திலும் ஆண்டவர் என்ன பண்ணார், இஸ்ரவேல் மக்களுக்கு வெற்றியை கொடுத்தார். வெற்றியை கொடுத்த அதே ஆண்டவர் சில சமயத்தில் தோல்வியும் கொடுப்பார். எப்போ கொடுப்பார், எப்போ இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்து தேவனை விட்டு விலகி போய் விபச்சாரம், வேசித்தனம், விக்கிர ஆராதனை என்று சொல்லி ஆண்டவருக்கு விரோதமாக போகிறாங்களோ அப்போ என்ன பண்ணுவார், ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருவார். பக்கத்து நாட்டு ராஜா சண்டை போடுவான், ஆனால் இந்த வாட்டி ஜெயிச்சிருவான். அப்படி ஒரு வாட்டி ஜெயிச்சவன் பெலிஸ்தி என்ன பண்ணா, அவன் ஆச்சரியப்பட்டான், ஏடா இது இஸ்ரேல் மக்களை நம்ம தோத்துருவோன்னு தான் சண்டை போட்டோம், ஆனால் ஜெயிச்சிட்டோமே. சரி ரைட், ஜெயிச்சிட்டோம் இல்லை, இன்னும் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், சூறையாடுவோம். அவன் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டான், இத்தனை நாட்கள் அவனை காத்த அவனுடைய அவங்களுடைய தெய்வம் இஸ்ரவேலின் தெய்வம் இன்னைக்கு என்ன பண்ணல, இந்த வாட்டி அவங்கள பாதுகாக்கல. ஏதோ ஒரு காரணம், ஏதோ காரணத்திற்கு இத்தனை வருடங்கள் இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்த இஸ்ரவேலின் தெய்வம் இப்போ என்ன பண்ணல, அவங்கள பாதுகாக்கல. அப்போ அவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, அவனுக்கு தெய்வத்தையே பகைச்சிட்டானுங்க. இதுதான் நல்ல சான்ஸ்னு சொல்லி என்ன பண்ணலாம், அந்த தெய்வத்தை நம்ம ஊருக்கு கொண்டு வந்துடலான்னு சொல்லி அவனுங்க வந்து எம்மதமும் சம்மதம் எல்லா தெய்வத்தையும் வணங்குவானுங்க. என்ன பண்ணானுங்க, இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணிட்டானுங்க, தூக்கி நின்ட்டானுங்க. சில சமயத்தில் ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார், இஸ்ரேல் மக்கள் நினச்சிருப்பாங்க, இப்படி அது உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியில் தவிர வேறு யாருமே தொடக்கூடாது, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியனை தவிர வேறு யாருமே போகக்கூடாது. ஆனால் இவன் என்ன பண்ணா, விசாசம் வணங்குறவன் நேரம் உள்ளே போனால் தூக்கிட்டு வெளியே வந்தனேன்றாரு, அவனுக்கு ஒன்றுமே ஆகலையே. இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரே வருத்தம், ஓஹோ ஆண்டவர் என்ன பண்ணாரு, நம்மளை அவனுக்கு கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. இவனுங்க தோல்வியை சந்தித்தது மட்டும் இல்லை, தோல்வியிலே பெரிய தோல்வி அந்த உடன்படிக்கை பெற்றினாயிடுச்சு. இப்போ அந்த பக்கத்து நாட்டுக்கிட்டு போயிடுச்சு, இவங்களால் கொண்டு வர முடியல. தாவீது ஜெயிச்சோன்னு என்ன பண்ணுறாரு, முதல்ல உடன்படிக்கை பெற்றி என்ன பண்ணுறாரு, கொண்டு வருகிறார். தாவீது ராஜாவாக மாறி எருசலேமை தன் கையில் எடுத்த உடனே தாவீது செய்கிற முதல் வேலை தெரியுமா, அந்த உடன்படிக்கை பெட்டியை மீட்கிறார். ஏன்னா தாவீது தெரியும், உடன்படிக்கை பெட்டி எங்கே வரணும், நம் தேசத்துக்கு வரணும். ஏன்னா உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருந்துச்சு, தேவ சமூகம் இருந்தது, சரிங்களா. அப்போ அவங்களுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சுன்னா, உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே தான் ஆண்டவர் இருக்கிறாரு, அது உடன்படிக்கை பெட்டி வர வச்சுட்டா ஆண்டவர் நம்ம கூட வந்துடுவார், அப்படி ஒரு நம்பிக்கை. ஆனால் யோசிச்சு பார்த்தா
இந்த வாட்டி தாவீது ஜெயிக்க வச்சது யாரு? ஆண்டவர். உடன்படிக்கப்பட்டு எங்க இருக்கு? அவனும் கிட்ட இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் ஜெயிக்க வச்சார். அப்போ இதை புரிந்து கொள்ள அவர்களால் முடியல. நம்முடைய ஆண்டவர் ரொம்ப பெரியவர். அவர் ஒரு பெட்டியிலையோ ஒரு பட்டத்திலையோ படத்திலையோ இல்லை ஒரு போட்டோலையோ போட்டு அவரை அடைக்க முடியாது. ஒரு சிலையில் போட்டு அவரை அடைக்க முடியாது என்பதை அவன் புரிந்து கொண்டான். அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த தாவீது என்ன பண்ணுகிறார்? உடன்படிக்கை பெட்டியை எருசலேமிலிருந்து கொண்டு வருகிறார். வர்ற வழியில் ஒரு சம்பவம் நடக்குது. சரிங்களா? என்ன சம்பவம் நடக்குது? மூணாம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஒரு புது ரதத்தின் மேல், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். இப்போ எதில் ஏற்றிருக்கிறாங்க? புது ரதம். மாட்டு வண்டி ஏற்றின புது ரதம். சரிங்களா? ரைட்டு. இந்த ரதம் வந்துங்கனே இருக்கு. என்ன ஆகுது? ஆறாவது வசனத்தை வாசிங்க. என்னாச்சுன்னா, கவனிங்கம்மா, உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. மாடு மிரண்டு போச்சு. என்ன ஆயிடுச்சு? மாடு மிரண்டுடுச்சு. மாடு மிரண்ட உடனே என்ன ஆயிடுச்சு? உடன்படிக்கைப்பட்டி ஆட ஆரம்பிச்சிச்சு. ஐயோ, ஆடுதே, கர்த்தருடைய பெட்டி ஆடுதே, என்ன பண்ணலாம்? கர்த்தருக்கு, ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு ஒருத்த ஓடலாம். யாருக்கு? ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்த ஓடலாம். அவன் பேர் என்னது? உசா. சரிங்களா? ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ண ஓடணும். என்ன ஹெல்ப்பு? ஐயோ, உடன்படிக்கைப்பட்டி ஆடுதே, கீழே விழுந்துருமே, ஆண்டவர் கீழே விழுந்துருவாரு. அல்லேலூயா. போய் என்ன பண்ணுறான்? அந்த உடன்படிக்கை பெட்டியை தாங்கி பிடிக்கிறான். கீழே சாயிர பெட்டியை தாங்கி பிடிக்கிறான். அந்த பெட்டியை தொட்ட உடனே ஆயிடுச்சு. தொட்ட இடத்துலயே அவன் கீழே விழுந்து செத்து போகிறான். எல்லாரும் பயந்துடுறாங்க. அந்த பயணம் அப்படியே நிற்குது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அந்த பெலிஸ்தியன் வந்து மகாபரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அந்த பெட்டி எடுத்துட்டு போகும்போது ஒன்றாவில் தேவனை அறியாத போர் சேவகர்கள் அந்த பெட்டி தூக்கிட்டு போகும்போது அது தொட்டானுங்க, அவங்களுக்கு ஒன்றாவில். இப்போ அந்த பெட்டி ஆடுது. அந்த பெட்டி ஆடுற பெட்டியை, கீழே விழுற பெட்டியை தாங்கி பிடிச்சான் நல்ல எண்ணத்தோட. என்னாச்சு? அவனை தாக்கிடுச்சு. யோசிச்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. சில சமயத்தில் ஆண்டவர் அறியாத ஒருத்த பாவம் செய்யும்போது ஆண்டு விட்டுருவார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டுக்கு தெரியும், அவனுக்கு சத்தியம் தெரியாது. ஆனால் சத்தியம் தெரிந்தவன் பாவம் செய்யும் போது தான் மாட்டுவான். அல்லேலூயா. உனக்கு எல்லாம் தெரியுமல்ல, நீ ஆண்டு பிள்ளை தானே, உனக்கு சத்தியம் தெரியும் தானே, நீ பாவம் செய்யலாமா? என்னுடைய, நான் மெட்ராஸில் வேலை செய்யும் போது என் ஃப்ரெண்ட்ஸுங்க சில சமயத்தில் கோபம் ஏதாவது கத்துவேன். கத்தும் போது ஒரு தம்பி ஒருத்தர் சொன்னான், ஏய் என்ன, நீங்களாம் கிறிஸ்டியன்ஸு, நீங்களாம் இப்படி பேசலாமான்வான். எனக்கு ஒரு முறை சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீங்களாம் கிறிஸ்தவங்க தானே, நீங்கள் இப்படி பேசலாமா? அவன் என்ன சொல்லுவாருன்னா, நாங்கள் பேசலாயா, நாங்கள் பேசலாம், அந்த வார்த்தை நாங்கள் எங்கள் வாயில் சொல்லலாம், அந்த கெட்ட வார்த்தை நாங்கள் சொல்லலாம். நீ கிறிஸ்தவனாச்சே, நீ சொல்லாமா? அல்லேலூயா. சில சமயத்தில் ஆண்டவர் உலகத்தான் ஒரு தவறு செய்யும் போது அவனை மன்னிப்பார். சரிங்களா? ஆனால் அதே தவறு எல்லாத்தையும் தெரிஞ்சு சத்தியம் அறிந்தவர்கள், வேதத்தை அறிந்தவர்கள், பல வருடமாக சபையில் உட்காந்து பிரசங்கத்தை கேட்டவங்க நீங்கள் செய்யும்போது ஆண்டவர் பிடிப்பார். நீங்களா, நான் ஆண்டவர், என் கிளாஸ்மேட்டு பொண்ணு, அந்த பொண்ணு அதே பாவம் தான் பண்ணிச்சு, நானும் அதே பாவம் தான் பண்ணேன், நீங்கள் அவங்கள மட்டும் விட்டீங்க, என்னை புஷ்டிங்களே, ஏன்? ஏன்னா அவளுக்கு சத்தியம் தெரியாது, உனக்கு சத்தியம் தெரியும். பாருங்களேன், எந்த ஊரில் எந்த சட்டம் இருக்கோ அந்த சட்டத்தின்படி நம்மளை கேள்வி கேட்பாங்க. இன்றைக்கு நமக்கு டிராஃபிக்கில் ரூல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கிராமத்தில் போகிறோம், கிராமத்தில் ஒத்தடி பாதை, அந்த ஒத்தடி பாதையில் நீங்கள் ஒரு நீங்கள் போயிட்டுருக்கீங்க, எதிர்க்க ஒரு வரான், நீங்கள் ஒரு டிவி சுற்றியில் போயிட்டுருக்கீங்க, எதிர்க்க ஒருத்த டிவி சுற்றியில் வரான், நீங்கள் ரைட்டில் போனாலும் தப்பு இல்லை, லெஃப்டில் போனாலும் தப்பு இல்லை, அவனும் ரைட்டில் போனால் தப்பு இல்லை, லெஃப்டில் போனால் தப்பு இல்லை. கரெக்டா? ஏன்னா அது கிராமத்தில் இருக்க ஒட்டடி ஒத்தடி பாதை, அங்கே என்ன இல்லை, எந்த டிராஃபிக் ரூல்ஸும் கிடையாது. சரிங்களா? ஆனால் அதே சிட்டியில் வண்டி ஓட்டும் போது எப்படி ஓட்டணும்? எல்லா ரூல்ஸையும் பார்த்து ஓட்டணும். ஏன் தெரியுமா? ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது. அங்கே ரூல்ஸ் கிடையாது. ஆண்டவர் அறியாதவனுக்கு சட்டம் இல்லை, வேதம் இல்லை. அவன் மனசாட்சிப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் தப்பு செய்யும் போது அவன் மனசாட்சி சொல்லும், நீ ஏதோ தப்பு செய்கிறடான்னு சொல்லும். நமக்கு ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, இந்த வசனத்தின்படி நீ பாவின்னு சொல்வார் ஆண்டவர். நீ செய்கிற தப்பு இந்த வசனத்தின்படி பாவம், செய்யாதன்னு சொல்லி ஆவியானவர் பேசுவார். நமக்கு எஸ்கேப் கிடையாது. எனவே ஆண்டவர் பிள்ளைங்க ரொம்ப உஷாராக இருக்கணும்.
அல்லேலூயா. உலகத்தானோட கம்பேர் பண்ணாதீங்க. சொல்லுவாங்க நிறைய பேர், பாஸ்டர் சாராய் விற்கிறவன்லாம் நல்லா இருக்கிறான் பாஸ்டர், ஒரு அடித்து ஒலையில் போடுறவன் ஏமாத்துறவன், ஊர் சொத்தை ஏமாற்றி வாங்குறவன் இவெல்லாம் நல்லா இருக்கான் பாஸ்டர். நம்ம ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறோம்? ஏன்னா அவனுக்கு பிரமாணம் இல்லை, அவனுக்கு சட்டம் இல்லை. நீ சட்டத்தில் இருக்கிற, நீ கணக்கு கொடுத்து ஆகணும். அல்லேலூயா. நீ ஆண்டவர் பிள்ளை, நம்மளை ஆண்டவர் நியாயத்து இருக்கலைங்க, அப்பப்போ தண்டிக்கிறார். ஏன்னா நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகணும் ஆசைப்படுறார். எனவே கவனிங்கம்மா, அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே இந்த ஊசான்றவன் எல்லாவற்றையும் அறிந்தவன். அவன் என்ன ஆறான், அந்த உடன்படிக்கை பெட்டியை தாங்கி பிடிக்க ட்ரை பண்ணுறான். இந்த மாடு மிரட்டுச்சு இல்லை, நான் நினைக்கிறேன் ஆண்டர் தான் மிரட்டியிருப்பார். ஏன்னா ஆண்டருக்கு அவனுக்கு மேலே பயங்கர கோபம். என்ன கோவம்னா, முதல் கோவம் சொல்கிறேன் பாருங்களேன், வேதத்தின்படி உடன்படிக்கை பெட்டியை மாட்டு வண்டியில் ஏற்றக்கூடாது. புதுசாக ஒரு சட்டத்தை உண்டாக்குறானுங்க இவனுங்க. புதிய மாட்டு வண்டி, புதிய மாடு, என்ன பைபிளில் போட்டிருக்க, எங்கேயாவது புது மாட்டு வண்டியில் ஏற்றணும்ட்டு வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் சுமக்க வேண்டும். ஆண்டு சொல்கிறார், என் பெட்டியை என் பிள்ளைங்க தான் சுமக்கணும். ஏன் தெரியுமா? அவனுங்க வனாந்திரம் முழுத சுமந்துட்டு இருந்தானுங்க. 40 வருஷம் வனாந்திரத்தில் என்ன பண்ணானுங்க, தோல் மேலே சுமந்தானுங்க. 40 வருஷம் வனாந்திரத்தில் தோல் மேலே பெட்டியை சுமக்க உன்னால் முடிஞ்சிச்சு. சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வர்றதுக்கு நீ என்ன எதிர்பார்க்குற? மாட்டு வண்டி. ஏன் தெரியுமா? இவனுங்களுக்கு பயம். பேசிக்காக கர்த்தரை பார்த்து பயப்படுகிற கூட்டம், பயம். ஐயோ தொட்டா என்ன ஆகிடுமோ, அதனால என்ன பண்ணுறானுங்க, தள்ளி விட்டுறானுங்க. வாடங்க அவங்களே சுமக்கட்டும், மாடே சுமக்கட்டும். நிறைய நேரத்தில் ரிஸ்க் எடுக்க பயப்படுறோம். அல்லேலூயா. நிறைய தேவ பிள்ளைகள் ரிஸ்க் எடுக்க பயப்படுறோம். நிறைய பேர் ஆண்டவர் ஏற்றுக்கும் போது சொல்லுவாங்க, நாங்கள் இப்போ வரல, நாங்கள் அப்புறமா வர்றோம். இப்போ வந்தால் நிறைய போராட்டமாக இருக்கும். நான் சொல்கிறேன், நீ எப்போ வந்தாலும் உனக்கு போராட்டம் தான். அப்போ வர்றதில் ஒரு ரிஸ்க் இருக்குது, இல்லை தெரியுமா? நடுவில் நீ ஆண்டவரை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நீ உயிரை விட்டுட்டீங்கன்னா நடந்து போயிடுவேன். அல்லேலூயா. எனவே எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறது, ஆண்டவர் சொல்கிறார், இன்றைய ரட்சணை நாள், இதுவே அணுகிற காலம், தெய்வ சமூகத்துக்கு வா, ஒப்பு கொடுத்துருங்க, தள்ளி போடாதீங்க. இங்கே பாருங்க, வேதம் சொல்லுகிறது உடன்படிக்கை பெட்டி ஆசாரியர்கள் தோல் மேலே சுமக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு புது சட்டத்தை உருவாக்குறாங்க. என்னது? ஒரு புது மாட்டு வண்டி, ஒரு புது மாடு. ஆண்டர் சொல்லாத செய்யக்கூடாதுங்க. நீங்கள் ஆண்டர் சொல்லாதது கேட்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருந்தாலும் தப்பு. சில சமயத்தில் நம்ம ஆண்டர் சொல்லாத செய்வோம், அது ரொம்ப நல்லா இருக்கும். அது ஆண்டருக்கு அது பிரியம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் ஆண்டருக்கு சந்தோஷம் கிடையாதுங்க. எனவே பாருங்க, உடன்படிக்கை பெட்டி சாயும் போது ஊசா துடுறான், அவன் கீழே அப்படியே செத்து விழுகிறான். இதை பார்த்த உடனே தாவீது பயந்துடுறார். தாவீது ராஜா பயந்துட்டு, ஐயோ என்ன இது, இவ்வளோ நாள் உடன்படிக்கை பெட்டி நம்மகிட்ட இல்லைன்னு வருத்தப்பட்டோம், இப்போ உடன்படிக்கை பெட்டி நம்மகிட்ட இருக்குதுன்னு வருத்தப்பட வேண்டியதாக இருக்கு. உடன்படிக்கை பெட்டி நம்மகிட்ட இல்லையான்னு கவலைப்பட்டானுங்க. இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தாவீது பயப்படுறார், எங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு, ஊருக்கு எடுத்துகிட்டு போக பயப்படுறார். எப்பா சாயும் போது ஒருத்தர் தொட்டான், உடன்படிக்கப்பட்டு சாயுதுன்னு ஒருத்தர் ஹெல்ப் பண்ண, ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. அது புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்ன மனுஷனோட உதவியும் சொல்லுங்கள் தேவையில்லை. பாட்டு பாடுறேன், இல்லை உமக்கு உதவி தேவையில்லை, நீர் பெரியவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இவன் ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணான், என்னண்ணா கீழே விழுந்தான். இவனை பார்த்து தாவீது பயந்தார், ஐயோ என்ன பண்ணலாம், திருப்பி கொண்டு போய் பிலிஸ்தீன் கையில் கொடுத்துடலாமா, அது அவமானம். அவன் நம்மளை பார்த்து என்ன பண்ணுவான், கை தட்டி சிரிப்பான், என்னடா உங்கள் சாமி உங்கூட வர சம்மதிக்கலையான்னு கேட்பான். என்ன பண்ணுறது, திருப்பி ஊருக்கு எடுத்துகிட்டு போ, பயம், போகிற வழியில் வேறு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம், இப்போதைக்கு இது இப்படியே விட்டுருவோம். பக்கத்தில் பார்த்தானுங்க, பக்கத்தில் ஒருத்தன் வீடு இருந்துச்சு. எடுத்து வாசிப்போம் 11 வசனம். ஆமேன். கர்த்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் இருந்துச்சு 3 மாதங்கள். அந்த 3 மாதங்கள் கர்த்தர் என்ன பண்ணார், அவனை ஆசீர்வச்சார்னு 11 வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ இவன் யாரு, ஓபேத் ஏதோம் யாரு, ஏன் கர்த்தருடைய பெட்டி அவன் வீட்டுக்கு போச்சு சொல்கிறேன் பாருங்க, நேரம் இல்லை, சுருக்கமாக சொல்கிறேன் கவனிங்க. இந்த ஆக்சிடெண்ட் ஆன உடனே, என்ன ஆக்சிடெண்ட்டு, மாடு மிரண்டு உடன்படிக்கை பெட்டி பிறண்டு அதை ஆண்டருக்கு ஹெல்ப் பண்ண போய் ஒருத்தன் கை நீட்ட
அது அவனை தாக்க அவன் கீழே விழ இந்த சம்பவம் நடந்துச்சு. இது ஒரு ஆக்சிடெண்ட். முடிஞ்ச உடனே தாவீது அப்படியே ஸ்டாப் ஆகிட்டார். என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம்னா, சரி இந்த உடன்படிக்கை பெட்டி இப்போ என்ன பண்ணலாம், இப்படியே விட்டு போயிடலாம், இப்படியே விட முடியாது, சரி பக்கத்தில் யார் வீட்டில் விட்டுடலான்னு பார்த்தா பக்கத்தில் ஒருத்தன் வீடு இருந்துச்சு. யார் வீடு? ஓபேத் ஏதோமுடைய வீடு இருந்துச்சு. இந்த ஓபேத் ஏதோமுன்ற வார்த்தை என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஓபேத் என்றால் வேலைக்காரன். சொல்லுங்கம்மாலா, வேலைக்காரன். அல்லேலூயா. சில பேருக்கு ரொம்ப அழகான அர்த்தம் ஓபேத் என்ற வார்த்தை. வேலைக்காரன், வேலைக்காரன் என்ன அர்த்தம் சொல்லுங்க பாலா. வேலைக்காரன், வேலைக்காரன் என்ன அர்த்தம்? தலைவன், லீடர். ஒரு வேலைக்காரனா யாரு? நான் அப்படிதான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். நீ ஒரு தலைவனா இருக்கணும், என்ன பண்ணு, நீ சர்வெண்டா இருக்க ரெடியாரு. அல்லேலூயா. இப்போ இவனோட பேர் ஓபேத். ஓபேத் என்ற பேர் அழகான பேர். சர்ச்சில் பேர் வைங்க. ஆமேன். அப்துல்லான்ற பேரும் அழகான பேர், தெரியுமா உங்களுக்கு? அப்துல்லா. ஆமாம், அப்துல்லாக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வேலைக்காரன். அது உருது மொழியில், இது எபிரேயன் மொழியில், வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அல்லேலூயா. உங்கள் அப்துல்லா பேரெல்லாம் வைக்க சொல்ல நான் சொல்கிறேன், அழகான பேருன்னு சொல்ல வரேங்க, சரிங்களா? அழகான பேர் எங்கிருந்தாலும் அதை ரசிக்கணும். ஆமீன். அப்துல்லான்னு அர்த்தம் அல்லாவுக்கு வேலைக்காரன், தேவனுக்கு வேலைக்காரன், சரிங்களா? அப்துல் வேலைக்காரன், அப்துல்லான்னா அல்லாவுக்கு வேலைக்காரன், ஓபேத் என்றால் வேலைக்காரன். யாருக்கு வேலைக்காரன்? ஓபேத் ஏதோம். ஏதோம்ன்றது அந்த ஏரியாவில் இருக்க ஒரு பெரிய ஆள், வேற ஒன்றும் இல்லை, சரிங்களா? அந்த வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரன் போலது இவன். அல்லேலூயா. சர்வன்ட் ஆஃப் ஏதோம், சரிங்களா? அப்போது அவன் பெரிய ஆள் கிடையாதுங்க, அவன் ஒரு வேலைக்காரன். அவன் வீடு சின்ன வீடு தான் இருக்கும். பாருங்கள், ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டி கொண்டு போவதற்காக ஆண்டவர் ஒரு பணக்காரனை தேடல, ஒரு வசதியான வீடை தேடல, ஒரு வேலைக்காரனோட வீட்டை தேடினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் பிறக்கும்போது ஒரு மாளிகையை தேடல, ஒரு அரண்மனையை தேடல. எதை தேடினார்? மாட்டுத் தொழுவத்திலே, ஒரு மாட்டுத் தொழுவத்திலே அவரை கிடத்தினார்கள். அப்போ பாருங்கள், இங்கே ஓபேத் உடைய வீடு, ஒரு வேலைக்காரனோட வீடு, உடன்படிக்கை பெட்டிக்கு இருப்பிடமாய் மாறியது அடுத்த 3 மாதங்களுக்கு. ஸ்தோத்திரம் சொல்ல மாட்ற. அல்லேலூயா. ஒருவேளை அவன் வேலைக்காரன்றதுனால, அவன் தாழ்த்தப்பட்டவன்றதுனால அவன் வீட்டுக்கு யாரும் வராமல் இருந்திருக்கலாம். அந்த ஊரில் இருக்க பணக்காரனுக்கு அவனை மதிக்காமல் இருந்திருக்கலாம். அந்த ஊரில் அவன் அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம். என் தேவ பிள்ளைகளே, அசட்டைப்பட்ட அவனுடைய வீடு இன்னைக்கு ஒரு கோயிலாக மாறிடுச்சு. ஏன்னா அந்த வீட்டில் என்ன இருக்கு? இப்போது உடன்படிக்கை பெட்டி. ஓபேத்தை குறித்து நான் யோசித்து பார்க்குறேன். ஓபேத்தை குறித்து தாவீது ஒரு அரசன் அந்த பெட்டியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு சொல்லுங்க பயப்படுறாரு. ஆமேன். தாவீது அந்த அரசன் பெட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பயப்படுறாரு. அந்த பெட்டியை வாங்கிக்கிறதுக்கு மற்றவெல்லாம் பயப்படுறான். ஐயோ வானாப்பா, ஒருத்தன் சும்மா தொட்டதுக்கு என்ன ஆயிடுச்சு, கீழே வேண்டான். எங்கள் வீட்டில் வைக்க போய் என் குழந்தைங்க தான் விளையாடும் போது மேலே கை வச்சா என்ன ஆகிடும்? ஐயோ ஐயோ, வேணாம், எங்களுக்கு வேணாங்க, நீங்களே வச்சுங்க, எங்களுக்கு வேணாம், நாங்கள் இப்படியே இருந்துடுறோம். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, எங்களுக்கு ஜபம் ஏசப்பெல்லாம் வேணாங்க, நீங்கள் இப்படியே இருங்க, நாங்கள் இப்படியே இருந்துக்கிறோம், நாங்கள் பயம். இங்கே அரசனாகிய தாவீதுக்கு பயம், ஆனால் ஓபேத்துக்கோ பயம் இல்லை. சொன்னால் வாங்க சார், தாராளமாக வைங்க சார்ட்டான். அல்லேலூயா. நாமளாக இருந்தா பண்ணிப்போம், நாமளாக இருந்தா எனக்கும் வேணாம் உனக்கும் வேணாம், நீ ராஜா தானே, என் வீட்டு பக்கத்தில் இடம் கொடுக்குற, ஒரு ஷெட்டு கட்டி என்ன பண்ணுவேன், வச்சிரு சொல்லியிருப்போம். ராஜா செலவில் நம்ம வீட்டுக்கு ஒரு ஷெட்டு வந்திருக்கோம். ஆனால் அவன் என்ன பண்ண, ஓபேத் ஒன்றுமே செய்யலை. அவன் வீட்டை திறந்து கொடுத்தான் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வைக்கப்படுவதற்காக. அந்த உடன்படிக்கை பெட்டி உள்ளே வந்துச்சு. கர்த்தர் அவனை ஆசீர்வித்தார். கர்த்தர் ஏந்திரம் அவனை ஆசீர்வித்தார். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே கர்த்தர் இல்லை, நல்லா ஞாபகம். அவன் கர்த்தருக்காக தன் வீட்டை திறந்து கொடுத்தான் இல்லையா, அந்த உள்ளத்தை பார்த்த ஆண்டவரை அவனை ஆசீர்வித்தார். ஆண்டவர் இருக்கிறாருங்க, எனக்கு ஒன்றாவது இந்த பயம் இல்லாமல் தைரியமாக. அரசன் பயப்படுறான், பயம் இல்லாமல் ஒரு சாதாரண வேலைக்காரன் ஓபேத் திறந்து கொடுக்குறான் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருப்பதற்காக. அந்த உள்ளத்தை பார்த்த ஆண்டவன் ஆண்டவனை பண்ணார் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்காக வீடு திறந்து கொடுத்த ஓபேத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்காக தங்கள் உள்ளத்தை திறந்து கொடுக்குற ஒவ்வொரு மனுஷனையும், ஒவ்வொரு மனுஷியும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க. கர்த்தருக்காக உங்கள் வீட்டை திறந்து கொடுத்தீங்கன்னா குடும்பத்தையே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்காக உங்கள் உள்ளத்தை கொடுத்து திறந்து பாருங்கள், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்காக உங்கள் வீட்டை திறந்து கொடுங்க, உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். குடும்பத்தையே ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. குடும்பத்திற்கு ஒவ்வொருத்தர் மேலும் அவருடைய ஆசீர்வாதம் தங்கியிருக்கும். ஏன் தெரியுமா? கர்த்தருக்காக நீங்கள் வீட்டை திறந்து கொடுக்குறீங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆண்டு கொடுத்துருக்க ஒவ்வொரு சொத்தும், ஒவ்வொரு ஆசீர்வாதமும் கர்த்தருக்காக.
உங்களுக்கு நினைக்காதீங்க எதுவுமே நமக்கு கிடையாதுன்னு புரிஞ்சுக்குவோம். இந்த பூமியில் எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. ஹல்லேலூயா சொல்கிறேன் பாருங்களேன். இந்த பூமியில் ஒரு அடி மண்ணு கூட உங்களுக்கு சொந்தம் கிடையாது. ஒரு அடி மண்ணு கூட உங்களுக்கு சொந்தம் கிடையாது. உங்களுக்கு சொந்தம்னு எதுவுமே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், உங்கள் கணவர், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைங்க யாருமே உங்களுக்கு சொந்தம் கிடையாது. ஹல்லேலூயா. சேர்ந்து வாழ்வதற்கு ஆண்டவர் அப்படி இருக்கார், இரக்கத்தோடு கொடுத்துருக்கார், காப்பாத்திங்க. ஹல்லேலூயா. எப்படி பாச சொல்கிறீங்க? ஆமாம், எல்லாருமே ஆண்டர் பிள்ளைங்க, ஆண்டர் சொந்தம், நமக்கு சொந்தம் எதுவுமே இல்லை. நீங்கள் வாங்கி வச்சுருக்கிறீங்க பார், கஷ்டப்பட்டு லோன் வாங்கி, பேங்க் லோன் வாங்கி சொந்த இடம், அந்த இடம் வாங்கினது மட்டும் இல்லாமல் அடிக்கடி ஈஸி போட்டு பார்த்துக்கிறீங்க, நம்ம பேரில் தான் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலான்ட்டு, அது கூட உங்களுக்கு சொந்தம் கிடையாது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா சொல்கிறேன், ஒரு உதாரணம் சொல்கிறேன். கஷ்டப்பட்டு லேண்டை வாங்கி வீடு கட்டிடுறீங்க சரிங்களா, ஒரு 5 வருஷம் வரி கட்டாதீங்க. ஒரு 5 வருஷம் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டாதீங்க. அவன் என்ன பண்ணுவான், வந்த வீட்டை பூட்டு போயினே இருப்பான். அப்போ தான் புரியும், ஓஹோ இது கூட நம்மளுக்கு சொந்தம் இல்லை. ஹல்லேலூயா. யாருக்கு சொந்தம்? அரசாங்கத்துக்கு சொந்தம். அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு? அது நம்ம பேரில் பட்டா பண்ணி கொடுத்துருக்கு, அவ்வளோதான். தற்காலிக பட்டா, பர்மனெண்ட் எதுவுமே கிடையாது உலகத்தில். கடைசி நிரம்பி சொல்லுவாங்க, ஏங்க இந்த பூமியில் கடைசியில் நம்மளுக்கு அந்த 6 அடி தான் மிச்சமாகுது. அந்த 6 அடி கூட நம்மளுக்கு மிச்சம் இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா நாடு வளரும் போது, சமுதாயம் வளரும் போது, ஊர் வளரும் போது என்ன பண்ணுறாங்க, அதே நோட்டு எடுத்துறானுங்க. மெட்ராஸில் அண்ணா நகர் பகுதியெல்லாம் சுடுகாடு எனக்கு தெரியும். இன்னைக்கு பார்த்தா அப்பார்ட்மெண்ட் நிற்குது. என்ன பண்ணானுங்க, எல்லாத்தையும் நோண்டி எடுத்து போட்டானுங்க. நோண்டி எடுத்து அந்த 6 அடி கூட மிச்சம் இல்லை. இப்போ அந்த 6 அடி இருந்த இடம் அப்பார்ட்மெண்ட்டாக மாறிக்கிடுது, 6 மாடி நிற்குது. ஹல்லேலூயா. எனவே இந்த பூமியில் எதுவுமே நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. உங்கள் வீட்டு ஆண்டுக்காக திறந்து கொடுங்க, ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கையில் கொடுத்தது எல்லாச்சும் ஆண்டவருக்காக கொடுங்க. ஒரு பைக் கொடுத்துருக்காரு ஆண்டவர், அந்த பைக்கை ஊழியத்துக்கு பயன்படுத்துங்க. நான் அப்படி தான், எனக்கு ஆண்டவர் எனக்குன்னு இதெல்லாம் கொடுத்தாரோ, எனக்குன்னு வாழ்க்கையில் வந்தது ஃபஸ்ட்டு டிவிஎஸ் சாம்ப். டிவிஎஸ் சாம்ப் உங்களுக்கு பழைய ஆட்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சில்வர் கலர் வண்டி, அதுதான் நான் வச்சுருந்த ஃபஸ்ட்டு வண்டி. அந்த வண்டி ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த வண்டியில் 3 பேர் 4 பேர் ஏற்றி போய் ஊழியம் செய்வேன். மேடு பள்ளம் பார்க்க மாட்டேன். யார் வேணுமோ வண்டியில் ஏற்றுவேன், எந்த பொருளுமோ வண்டி ஏற்றல. எல்லாம் ஷாம்பே எனக்கு தேவையான எல்லா பொருளும் பரவாயில்லாம் தூக்கின்னு போவோம் எங்கள் வண்டியில். அப்படி போய் ஊழியம் செஞ்சோம். அந்த வண்டி பழசாச்சு. ஆண்டவர் எனக்கு வேறு வண்டி கொடுத்தாரு, கேலிபர் கொடுத்தாரு. அந்த பழைய வண்டியை நல்லா பக்காவாக சர்வீஸ் பண்ணி ஒரு ஊழியக்காரன் போய் ஃப்ரீயாக கொடுத்துட்டு வந்துட்டேன். ஹல்லேலூயா. கேலிபர் கொடுத்தாரு. கேலிபர் அநியாயத்துக்கு ஊழியத்துக்கு யூஸ் பண்ணுவோம், ஊழியம் ஊழியம் ஊழியம். அப்புறம் ஆண்டர் போடாரு, காரை கொடுத்தாரு. அந்த வண்டி என்ன பண்ணேன், நம்ம சர்ச்சில் ஒரு தம்பி கொடுத்துட்டேன். இப்போ ஆண்டு வண்டி ஓட்டிகிட்ருக்கோம், காரை ஓட்டிகிட்ருக்கோம். நீ எதெல்லாம் ஆண்டு உங்களுக்கு கொடுக்குறாரோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆண்டவருக்காக செலவிடுங்க. ஆண்டு உங்களுக்கு அதை விட பெருசாக கொடுப்பார். ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க தெரியுமா, ஆண்டு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்த உடனே ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு கதவை சாத்திக்கிறீங்க. பயம் ஆசீர்வாதம் இல்லையே போயிடுமேட்டு. எங்கள் கதவை திறந்து வைங்க. ஏன்னா ஆண்டவர் அப்டேட் பண்ணினே இருப்பார். என்ன பண்ணுவார், அப்டேட் சொல்லுங்க போகலாம். அப்டேட், இப்போது மொபைல் ஃபோனில் ஒரு சாஃப்ட்வேர் இறக்குறீங்க, வாட்ஸ்அப், என்ன பண்ணுறானுங்க 6 மாதத்துக்கு ஒரு முறை ஃப்ரீ அப்டேட், அப்டேட் லேட்டஸ்ட்டு கொடுத்துருவான் அவன். நீ ஒன்றும் காசு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் உன் கையில் கொடுக்குற பொருளை அப்டேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. நீ கதவை சாத்திக்கிட்டா பண்ண முடியாதே, கதவை திறந்து வை, கையை விரிச்சு வை. கொடுத்தாலும் ஆண்டருக்கு, எடுத்துட்டாலும் ஆண்டருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டர் கொடுத்துருக்கார் வண்டி, சூப்பராக இருக்குது. திடீர்னு பார்த்தா வண்டி போயிடும், நான் ஆண்டவரே போயிடுச்சு, பயப்படாத மகனே. அது கையிலேருந்து எடுத்தா தான் இன்னொன்று கொடுக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. நமக்கு நமக்கு நமக்குன்னு வேதம் சொல்கிறது, தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். ரொம்ப உங்களுக்கு உங்களுக்குன்னு பார்த்துக்காதீங்க. நிறைய பேர் அப்படியே 24 மணி நேரம் கண்ணாடி பார்க்குறது, முகத்தில் ஒரு பிம்பிள்ஸ் வந்துடக்கூடாது. ஐயோ ஐயோ அப்படியே என்ன, எல்லாரும் கேட்டு என்ன பண்ணுவாங்க, ஏதாவது வைத்தியம் பார்த்துருவோம். பிம்பிள்ஸ் வந்துருச்சு, மனசே கஷ்டமே. என்ன பிம்பிள்ஸ் வந்துருச்சு? ஆமாம், கை கால் இல்லாமல் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு வாழ்ந்துட்டுருக்கிறான். ஹல்லேலூயா. தைரியமாக ஆண்டவருக்காக எல்லாச்சும் விட்டு கொடுங்க, ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்காக எதையுமே கொடுக்க ரெடியாக இருங்க. ஒரு ஆசீர்வாதம், ஒரு வீட்டை கொடுத்துருக்காரா, வீட்டை ஜபத்தை ஜப வீடாக மாற்றுங்க. வீட்டில் ப்ரேயர் நடக்கட்டும். இல்லை பாஸ்டர், அதெல்லாம் பண்ணால் பக்கத்தில் பிரச்சனை வரும். நீ ஒன்றும் பண்ணலனாலும் பிரச்சனை வரும், நீ ஒன்றும் பண்ணலனாலும் பிரச்சனை வரும். என்ன பண்ணுவீங்க? எனவே என் அன்பான தேவ பிள்ளையே, ஓபேத் ஏதோம் தன் வீட்டை உடன்படிக்கை பெட்டிக்காக திறந்து கொடுத்தான், கர்த்தருக்காக திறந்து கொடுத்தான். ஆண்டவனை
ஆசீர்வாதத்தார். ஆசீர்வாதம் வேணும்னா கர்த்தருக்காக வீட்டு திறங்க. ஆசீர்வாதம் வேணும்னா வாசப்படி ஆண்டவருக்காக திறந்து கிடக்கட்டும். ஊழைக்காரங்க உள்ளே வரும்போது, சபை மக்கள் உள்ளே வரும்போது உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும். ஊழைக்காரர்கள் வரும்போது உங்கள் வீட்டில் ஜெபம் நடக்கும்போது கர்த்தர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க. நிறைய பேருக்கு பயம். ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் பார்த்தீங்களா என்னது, இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, கூட்டம் அதிகமாக இருக்குது, கை கால் விழுந்து போனவன ஒருத்தனை தூக்கிட்டு வராங்க, தூக்கிட்டு வர முடியல, என்ன ஆச்சு, கூரையை பிரித்து உள்ளே இறக்குனாங்க. நான் கேட்டேன், ஆமாம் இப்போ என்னன்னு கேட்டேன், கூரை வீணாக போச்சே என்னரு. யோ, அவன் நல்லா ஆயிட்டானே, அதை பார்க்கல, கூரை வீணாக போச்சே. நம்ம ஆட்கள் கூட என்னங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா, கூரை வீணாக போச்சே. அந்த கூரையை மாற்ற ஆண்டர் ஆள முடியாதா? அல்லேலூயா. உனக்கு ஆண்டர் அதை விட பல மடங்கு பெரிய ஆசீர்வாதம் தருகிறார். நீ எதை பார்த்துட்டு இருக்க, இந்த கூரையை பார்த்துட்டு இருக்க. ஆண்டு சம்பத்தில் வாழ்க்கை ஒப்பு கொடுங்க. சின்ன சின்ன ஏமாற்றங்களை பெருசாக நினைக்காதீங்க. சின்ன சின்ன தோல்விகள் வரும் வாழ்க்கையில், ஆனால் பெரிய ஆசீர்வாதத்திற்காக எல்லாமே. அல்லேலூயா. எனவே ஓபேத் தன் கர்த்தர் தன் வீட்டை கர்த்தருக்காக திறந்து கொடுத்தான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். 3 மாதங்கள் உடன்படிக்கைப்பட்டு அவனோடு இருந்தது. பைபிள் அவனோட பேர் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் உடன்படிக்கை பெட்டி எங்கே இருந்துச்சான், ஆலயத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓபேத்தோட வீட்டில் இருந்துச்சு. ஹலேலூயா. இன்றைக்கி உங்கள் வீட்டை திறந்து கொடுங்க, ஊழியத்துக்கு திறந்து கொடுங்க, உங்கள் வீட்டை சுவிசேஷத்துக்கு திறந்து கொடுங்க. எப்படிங்க, இன்னும் கிளியராக சொல்கிற பாருங்கள், உங்கள் வீட்டில் ப்ரேயர் நடத்துங்க, உங்கள் வீட்டில் ஜெபம் நடத்துங்க. பயப்படாதீங்க. வாடகை வீட்டுக்கே பயப்படுறீங்க, சொந்த வீட்டுக்கு எப்படி பயப்படுவீங்க? நிறைய பேர் பாஸ்டர் வாடகை வீடு பாஸ்டர் நடத்த முடியாது, வாடகை வீட்டுக்கே பயந்தால் அப்புறம் சொந்த வீடு பாஸ்டர் சொந்த வீடு பாஸ்டர் நடத்த முடியாது, அப்படி தான் வருவீங்க. ஹலேலூயா. என்னாச்சு, இவன் இல்லைன்னு சொன்னால் இன்னொரு வீட்டுக்கு போகிறோம், சரிங்களா? 4 வீடு மரணம், 5வது வீடு ஆண்டு ஒரு அருமையான ஊழியக்காரன் கொடுப்பாரு. அவங்க வீட்டுக்கு வரும்போது சொல்லுவாங்க, பிரதர் ஒரே கண்டிஷன், வீட்டில் ப்ரேயர் நடத்தணுன்னு. அல்லேலூயா. அப்படியாக ஆண்டு அற்புதம் செய்வார். பயப்படாதீங்க, மனுஷருக்கு பயப்படாதீங்க, ஊழியம் செய்யுங்க. சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் ப்ரேயர் நடத்தும் போது குட்டி பிள்ளைங்களாம் வருவாங்க. குட்டி பிள்ளைங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, எதையும் அவங்க உருட்டி விடுவாங்க, செருப்போட்டு உள்ளே வந்துடுவாங்க. உடனே இதுக்கு தான் எங்கள் வீட்டில் ப்ரேயர் நடத்துகிறதே இல்லை. நிறைய பேர் என்ன பண்ண போகிற, வீடு சுத்தமாக வச்சு வச்சு என்ன பண்ண போகிற, அழுக்காகட்டும், ஆண்டருக்காக அழுக்காகட்டும். அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறாருங்க உங்களை. வாடகை வீட்டுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்களா, ஃப்ரீயாக உள்ள விடுங்க, ஆண்டவர் உங்கள் சொந்த வீடு கொடுப்பார். ஆமென். நம்ம ஜெபிக்கலாம், எல்லாம் எழுமி இருக்கலாம். கர்த்தருக்காக உங்கள் வாழ்க்கையை திறந்து கொடுங்க, கர்த்தருக்காக உங்கள் வீட்டை திறந்து கொடுங்க. நமக்கு சொந்தமானது எல்லாமே ஆண்டவருக்கு. நல்லா ஒன்றை புரிஞ்சுக்குவோம், நமக்கு சொந்தமானது எதுவுமே இல்லை. அல்லேலூயா. எதுவுமே இல்லை. போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் கிடையாது, நீ கம்பல் மூக்குத்து எதுவுமே கிடையாது. ஆமேன். பூதூரில் ஒரு டெத்துக்கு போயிருந்தேன், ஃபியூனரல் அடக்காராதனி நான் தான் பண்ணேன். ஒரு வயசான பாட்டி, நான் பிள்ளைங்களெல்லாம் எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்க, எல்லாத்தையும் உருவி எடுத்துட்டாங்க, ஒன்றுமே இல்லை, சரிங்களா? கடைசியாக ஒரு சின்ன மூக்குத்தி மட்டும் தாங்குது. அந்த மூக்குத்தியை எடுக்கலாமா வாணாமான்னு ஒரு குரூப்பு, எடுத்தால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு குரூப்பு, ஒரு குரூப்பு எடுத்துருன்றான், உள்ளே வச்சிட்டோம், உள்ளே புதைச்சிட்டோம், மூட போகிறோம். ஒருத்தன் எடுத்துருன்றான், ஒரு 4 பேர். இன்னொருத்தன், டே எடுக்காதடா, அம்மா கையில் அது ஒன்றாவது போட்டுண்டான்றான். இவனுக்கு 2 பேரும் பண்ண வாக்குவாதம். 3வது ஒருத்தன் வந்தான், இரு எடுத்துறான்ட்டு கீழே இறங்கினான். நீ சொன்ன மாதிரி நான் எடுத்துட்டான் என்ன பண்ணிட்டான், அம்மா கையிலே போயிட்டு வாயை திறந்து உள்ளே போட்டான். இவனை திருப்திப்படுத்திட்டான், இவனை திருப்திப்படுத்திட்டான். நான் சொன்னேன், தம்பி மேலே வா, உன்ன மாதிரி தான் எனக்கு ஆள் தேவை. எங்கே போனாலும் பிரச்சனை படுறது ஒரு கூட்டம் இருக்கும், நீ எல்லா சவகையும் கூட வந்துடு, உன்ன மாதிரி அதான் ஆள் தேவை எனக்கு. அல்லேலூயா. எதுவுமே நிரந்தரம் இல்லை. அல்லேலூயா. எல்லாம் இயேசுக்கே, எல்லாம் ஆண்டவருக்கே. நம்ம ஜெபிக்கலாம், எல்லாம் கண்களை மூடுவோம். நம்ம ஜெபத்தோடு என்ன பண்ண போகிறோம், திருவிருந்துக்குள்ளராய் போக போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரை துதிக்கிறோம் ராஜா. எதுவும் ஆண்டவரே எங்களுக்கு சொந்தம் இல்லை என்பது நாங்கள் புரிந்து கொள்ள கிருபை தாங்க. எனவே நீர் எதை கொடுத்தாலும் அதை உமக்கு கொடுப்பதற்கு தயக்கம் இல்லாமல் கொடுக்க உதவி செய்யுங்க. எந்த தயக்கமும் இல்லாமல் உமக்கு கொடுக்க உதவி செய்யுங்க. இயேசுவே, நிறைமையான நாளில் ராஜா, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஓபேத்தோட வீட்டில் இருந்தது. கர்த்தர் ஓபேத்தையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தீர் என்று பார்த்தோம். அன்றைய உமக்காக வீடு திறந்து கொடுத்தவனை, ஒரு வேலைக்காரனை அந்த பட்டணத்திலே பெரிய ஆளாக மாத்தினீங்க ராஜா. அந்த பட்டணத்திலேயே பெரிய ஆளாக மாற்றினீங்க, அவன் எஜமானனை விட பெரிய ஆளாக மாற்றினீங்க, அவன் ஆசீர்வச்சிங்க, உயர்த்திங்க. ஒரு ராஜாவால் செய்ய முடியாததை ஒரு வேலைக்காரன் செய்யும்படி செய்தீர். அன்றைய அவனுடைய பேரை வேதத்தில்
நித்திய நித்தியமாய் நாங்கள் படித்து நாங்கள் பயன்பெறும்படி எழுதினீர். இயேசுவே, இந்த நேரத்தில் ராஜா எங்கள் வாழ்க்கையுடைய பாதப்பில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் உள்ள வர எங்கள் இருதயத்தை நாங்கள் திறந்து கொடுக்க கிருபை தாங்க. உம்மை ஏற்றுக்கொள்வதற்கு எந்த தடையும் இல்லாதபடிக்கு, எதற்கும் பயப்படாதபடிக்கு, ஆண்டவரே, ஊர் என்ன சொல்லும், சொந்தக்காரன் என்ன சொல்லுவோம், அரசாங்கம் என்ன சொல்லும், எங்கள் வீட்டில் பொண்ணு எடுத்தவங்க என்ன சொன்னாங்க, மாப்பிள்ளை எடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, இதை குறித்து நாங்கள் பயப்படாதபடிக்கு ஆண்டவரே தைரியமாக உம்மை ஏற்றுக்கொள்ள கிருபை தாங்க. எங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்க கிருபை தாங்க. எங்கள் வீட்டையே திறந்து கொடுக்க கிருபை தாங்க. எங்களுக்கு நீர் கொடுத்த வீடு, அது உமக்காக. எங்களுக்கு நீர் கொடுத்திருக்க எல்லா ஆசீர்வாதம், அது உமக்காக. அந்த ஆசீர்வாதத்தை உமக்கென்று பயன்படுத்த கிருபை தாங்க. ஆண்டவர் இயேசுவே, இந்த நேரத்தில் தகப்பனே, உபத்தை ஆசீர்வித்த தேவன், உம்முடைய பிரசன்னம் இருக்கும்படி, உம்முடைய ஜபத்திற்கு, உம்முடைய ஊழியத்திற்கு எங்கள் குடும்பத்தை, எங்கள் வீட்டை திறந்து கொடுத்து ஆண்டவர், இனி நாங்கள் எங்களுக்கு உண்டானது எல்லாமே உமக்கு சொந்தம் என்று சொல்லி அர்ப்பணிக்க கிருபை தாங்க ராஜா. குடும்ப ஜபம் இல்லாமல் இருக்க வீடுகளுக்காக ஜபிக்கிறோம், குடும்ப ஜபம் நடக்க கிருபை தாங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்து ஜபிக்கிற ஒரு காரியத்தை குடும்பத்தில் காணப்படட்டும் ராஜா. ஆண்டவர் இயேசுவே, இன்னும் இருதயத்தை உமக்கு திறந்து கொடுக்காமல் இருக்கிறவர்கள், பிடிவாதமாக உமக்கு இருதயத்தை திறந்து கொடுக்காமல் இருந்தால் இந்த நாளில் ராஜா இருதயத்தை திறக்கும்படி கிருபை தாங்க. பேதுரு தன் படகை உமக்கென்று திறந்தார். அந்த படகிலே நீர் வந்தவுடனே பேதுருவை ஆசீர்வதித்தீர். நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஆண்டவரே. திறந்து கொடுக்கிற இடத்திற்கு வந்து நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீர். இதோ ஆண்டவரே, உமக்காக எங்கள் இருதயத்தையும், எங்கள் வீட்டையும், எங்கள் குடும்பத்தையும் நாங்கள் திறக்கிறோம் ராஜா. எங்களுக்கு உண்டான எல்லாமே உமக்கு சொந்தம் ஆண்டவரே. இந்த அர்ப்பணிப்போடு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் ஆண்டவரே. வந்து ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இந்த அர்ப்பணிப்போடு திருவிருந்தின் ஆசீர்வாதத்துக்கு நேரம் நாங்கள் கடந்து செல்ல கிருபை தாங்க. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, திருவிருந்தின் ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிற எல்லா அநியாயத்தையும் எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களோட பேசுங்க. திருவிருந்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி நின்றவன் நம்ம வேதத்தில் ஒரு பகுதி எடுத்து வாசிக்கலாம். 1 Corinthians 11:23 வரைக்கும் நம்ம வாசி கேட்கலாம். 1 Corinthians 11 சீக்கிரம் வாங்க, மேலே வாங்க, முன்னாடி வாங்க. 1 Corinthians 11 நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகி இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோதிரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி பூசியுங்கள். இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் என்னத்தினால் எனில், அபாத்திரமாய் போஜனம் பான பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறீர்கள். அநேகர் நித்திரையும் அறிந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆமென். கைகள் இருக்கு, என்ன பண்ண போறோம் இன்னைக்கு? நம்மை நாமே ஆண்டு சமத்தில் ஒப்புக் கொடுத்து, நம்முடைய பாவங்களை ஆண்டு சமத்தில் ஒப்புக் கொடுத்து, இந்த திருவிருந்தின் ஆசீர்வாதத்திற்கு நேராய் நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கலாம். எல்லாம் கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுகிறனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. எனவே நம் பாவத்தை தேவ சமத்தில் மறைக்காத படிக்கு ஆண்டு சமத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? பாவத்தோடு வேதம் தெளிவாக சொல்கிறது, அபாத்திரமாய் இந்த திருவிருந்தில் பங்கெடுத்தால் சிலர் பலவீனப்பட்டிருக்கிறாங்க, சிலர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, நமக்கு தெய்வ பிள்ளைகளுக்கு வருகிற பலவீனங்கள், தெய்வ பிள்ளைகளுக்கு வருகிற வியாதிகள் சில சமயத்தில் அதற்கு காரணம் நாம் அபாத்திரமாயதில் பங்கெடுக்கும்போது.
இன்றைக்கு ஆண்டவர் திருவிருந்தின் ஆசீர்வாதத்தினராய் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். பாவங்களை ஆண்டு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாம். நம்முடைய அக்கிரமங்கள், அநியாயங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? எல்லாம் கண்களை மூடுவோமா? நாம் செபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த திருவிருந்தின் ஆசீர்வாதத்திற்கு தகுதி இல்லாமல் நாங்கள் எடுத்துடக்கூடாதே அப்பா. இயேசுவே, இந்த நேரத்தில் உடைய பாதபிள்ளைகளை தாழ்த்துகிறோம். எங்களை தகுதிப்படுத்துங்க ராஜா. இந்த இந்த திருவிருந்து எங்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் அமையும்படி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நாங்கள் செய்த எல்லா அக்கிரமங்களையும் என் தேவன் மன்னியும். நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னியும் ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ராஜா. இதோ ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே எங்கள் எல்லாரையும் ஒரு விசனை கழுவி சுத்திகரித்து இந்த திருவிருந்தின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த பாதப்படல் தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த அப்பவும் வரும்போது அப்பவும் திராட்சரசம் பெற்றுக்கொள்வோம். முழங்கால் படையிட விரும்புகிற முழங்கால் படையிடலாம், இல்லை நிற்க விரும்புகிறோம் நிற்கலாம். பெற்றுக்கொள்வோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பந்தியில் பகிர்லாம். கடமை ஆசிரியப்பாராக. திராட்சரசத்திற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? எல்லாம் கைகளை ஏந்தி பிடித்து
ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே நன்றி ராஜா. ஏசப்பா, இதுக்கு என்ன அடையாளம்னா ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தேன்னு சொல்கிறார். என் மகனே, என் மகளே, உனக்காக நான் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டேன். நீ சின்ன சின்ன காரியங்களுக்காக போராடிக்கிட்டு இருக்க, அதை விட பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க உனக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். உனக்காக நான் தர விரும்புகிற விஷயத்தை ஏற்கனவே நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்கிறார் ஆண்டவர். யாவையும் செய்து முடித்த தேவன், சிலுவையில் வெற்றி சிறந்த தேவன் இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். நம்முடைய சபையில் ஒவ்வொரு மாதமும் இந்த திருவிருந்தில் பங்கெடுப்பது உங்களுடைய வழக்கம். எனவே நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி ஆணுடைய பரிசுத்தம் நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி இதோ இந்த பந்திக்கு நம்மை தகுதி உள்ளவர்களாய் ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லி இந்த பந்தியில் நாம் பங்கெடுக்கலாம். கர்த்தமே ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிழவிக்கு வேணா சின்ன பிள்ளைங்க இதை கலெக்ட் பண்ணுங்க. ட்ரே இருந்துச்சுன்னா ட்ரேல கலெக்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் பயத்தை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுமா. நன்றி ராஜா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த அருமையான வேலையில் ராஜா, ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த திருவிருந்துக்கு நீர் தகுதிப்படுத்தினீரே, உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த திருவிருந்திலே இந்த நாளில் ராஜா, ஆண்டவர், ஜெபத்தோடு உண்மையான அர்ப்பணிப்போடு நாங்கள் இணையும்படி இருந்தேன் பாராட்ட கிருபைக்காக நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே, உடைய பாத பிள்ளைகளை தாழ்த்துகிறோம் ராஜா. ஆண்டவர் இயேசுவே, இந்த நோக்கத்தோடு இந்த நாளில் ராஜா இந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்தீரோ, அந்த நோக்கம் நிறைவேறட்டும் தகப்பனே. ஆண்டவரே, உமக்காக நாங்கள் உழைக்க பிழைக்க, உமக்காக ஊழியம் செய்ய நாமத்தை மயப்படுத்த தேவன் கிருபை தரவே நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வேதத்தில் வாசித்தது போல உடன்படிக்கை பெட்டி கோபத்தின் வீட்டில் இருக்கும்போது கோபத்தை ஆசீர்வதித்தீர். இதோ ஆண்டவரே, உமக்காக எங்கள் இதயத்தை திறந்து கொடுக்கிறோம் ராஜா. உமக்காக எங்கள் வீட்டை திறந்து கொடுக்கிறோம் ராஜா. எங்களுக்கு உண்டான எல்லாமே உமக்கு சொந்தம் என்று சொல்லி உங்களுடைய பாதப்படியில் இறக்கி வைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, பரலோகத்துக்கு போனால் பரலோகத்தில் எங்களுக்கு கிரீடம் தரப்படும் என்று சொல்லுவாங்க. நீதியின் கிரீடம் இருக்கும், அழகான கிரீடம். ஆனால் அந்த கிரீடம் கூட பரலோகத்தில் போட்டு சுத்துவதற்காக இல்லை, பரலோகத்தில் கிரீடம் போட்டுட்டு பெருமை பாராட்டுவதற்காக இல்லை. அந்த கிரீடம் கூட ஆண்டவரே, உங்களுடைய கால்களை இறக்கி வைப்பதற்காக, உங்களுடைய பாதப்படல அதை தூக்கி போடுவதற்காக அந்த கிரீடத்தை தருகிறீர் தகப்பனே. எனவே ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் எத்தனை கிரீடங்களை கொடுத்தாலும், எத்தனை படைப்பு பெருமைகள் பதவிகளை கொடுத்தாலும், அதை தூக்கி உடைய பாதப்படல தூக்கி போடுற ஒரு கிருபையை தாங்கராச்சு. அதில் தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே. உடைய பாதப்படல இறக்கி வைக்கிறோம். எங்களுக்கு நீர் கொடுத்துருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் உமக்கு சொந்தம். எங்கள் குடும்பம் உமக்கு சொந்தம். நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற படைப்பு, பணம், பதவி, என்னென்ன இருக்கோ எல்லாமே உமக்கு ராச்சா. இந்த பாதப்படல ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. இயேசுவே, ஒரு அருமையான ஒரு ஈஸி கோயிங் லைஃப் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய பாதப்படல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து விட்டு எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் உமக்கு கொடுத்து விட்டது ஆண்டவரே. நன்றி உள்ள இருதயத்தோடு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ கிருபை தாரும். இந்த பாத பிள்ளைகளை தாழ்த்துகிறோம். அந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. திருவிருந்தில் பங்கெடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த தேவன் அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். உமக்காய் கொடுக்கும்போது நீர் அதை ஏற்றுக்கொண்டு அதிக அதிகமாய் ஆசீர்வத்து திருப்பி கொடுக்குற தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே. எஸ்வே, சாரிபாத்தின் உதவியுடைய வீட்டிலே இந்த பஞ்சகாலத்திலே ஒரு குறைவும் இல்லாமல் காத்து கொண்டீர். ஆண்டவரே, காரணம் அந்த மகள் தன் வீட்டை உமக்கு திறந்து கொடுத்தாள் ஆண்டவரே. தனக்கு இருந்த கொஞ்சத்தை உமக்கு கொடுத்தால் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு இருப்பதை உமக்கு நாங்கள் கொடுக்கும்போது நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறேன். அருமையான வேலையில் வந்து ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அனுபவங்களை அனுபவிக்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கிருபை தாங்க. உமக்கு கொடுத்து அதன் மூலயமா அவருக்கு ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் பெற கிருபை தாங்க. இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கும் பெரிய காரியங்கள் செய்யுங்க. இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த 11வது மாதத்தையும் காண கிருபை செய்தீரே, நன்றி. இந்த இத்தனை போராட்டத்தின் மத்தியிலே, இந்த கொள்ளை நோயின் மத்தியிலே அதையும் தாண்டி நின்று இந்த 11வது மாதத்திலே உமக்கு நன்றி சொல்கிற கிருபை கொடுத்தீரே, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல பாலஞ்சு பரவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியாருடைய அன்புடைய ஐக்கியமும், தேவ ஆசீர்வாதம் வழிநடத்தலும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் மற்றவர்களது சகல பரிசுத்தரோடும் உடைய வருகை பரந்து நம்மை காத்து வழிநடத்துவதாக, ஆமேன். ஹல்லேலூயா. நான் சுகமானேன், நான் சுகமானேன்.
ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கடந்து செல்லுங்கள். கர்த்தருடைய பிரசன்னம் மோடு இருப்பதாக. பிரைஸ் லார்ட்.